Hello friends, welcome to Indian Job Samil. Indian Army Ministry of Defense தரப்பில் இருந்து குரூப் சி நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷனை பொறுத்தவரையில் போஸ்ட் மூலிமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஃபில் பண்ணி தேவைப்பட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அட்ரஸுக்கு மார்ச் 7ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், அதுக்கடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும், இதுக்கான சிலபஸ் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னல் டைரக்டரேட் ஜெனரல் IHQ ஆஃப் மோட் ஆர்மி நியூ டெல்லியிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன்ஸ் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, இதுக்கு வந்து ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் காமன் தான், 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் 25 வயசுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்ட கூட பிரச்சனை இல்லை, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, அதை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டெனோகிராஃபர் இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க், இதுக்கு டோட்டலாக 13 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கும் 12th கிளாஸ் பாஸ் பண்ணி இங்கிலீஷில் டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து டேலி கிளர்க், இதுக்கு வந்து 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக. ஸோ அதுக்கான சேலரி வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் மாறுது, அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேலி கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி ஷிப்பிங் ஒர்க்கில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து குக், இதுக்கு வந்து டோட்டலாக 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மெட்ரிகுலேஷன் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி இந்தியன் குக்கிங் பற்றின நாலேஜ் இருந்து அந்த ட்ரேடில் நீங்கள் ப்ரொஃபிஷியன்ஸாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து எம்டிஎஸ் சஃபைவாலா, இதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி அந்த ஃபீல்டில் 1 இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட், இதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிகாம் முடிச்சு ஷிப்பிங் அண்ட் கஸ்டம் ஒர்க்கில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து எம்டிஎஸ் வாட்ச்மேன், இதுக்கு வந்து டோட்டலாக 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி அந்த ஃபீல்டில் 1 இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து எம்டிஎஸ் மெசேஞ்சர், இதுக்கு வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி இதுக்கும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கார்பெண்டருக்கு வந்து டோட்டலாக 2 வேகன்சி, இதுக்கும் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி கார்பெண்டரில் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அதை பற்றின நாலேஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து ரெகுலர் லேபரர், இதுக்கும் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு டோட்டலாக 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் சேலரி என்ன அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் மாறுது. இப்போ ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் 25 வயசுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்ட கூட பிரச்சனை இல்லை. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 25 + 5 பார்த்திங்கன்னா 30 வயசு வரையும் எஸ்சி எஸ்டி கேட்டகிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி பார்த்திங்கன்னா 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி இங்கே டீட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், எங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மும்பையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ், அதுக்கடுத்து உங்களுடைய பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாமே மும்பையில் தான் இருக்கும். ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் டு அக்கம்பனி தி அப்ளிகேஷன்ஸ், அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுடைய 10th மார்க்ஷீட், பர்த் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், செல்ஃப் அட்ரஸ் என்வலப், அதாவது ரெண்டு செல்ஃப் அட்ரஸ் என்வலப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு காக்கி கலர் போஸ்டல் கவர் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கு மேலே 5 ரூபாய் ஸ்டாம்பை ஒட்டிட்டு உங்களுடைய அட்ரஸை வந்து அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு ரிட்டன் வந்து உங்கள் அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. ஸோ அந்த கவரில் தான் ரிட்டன் உங்களுடைய அட்மிட் கார்டு செலெக்ஷன் லெட்டர் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து மறக்காமல் அட்டாச் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, NOC, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ காப்பி ஆஃப் டிஸ்சார்ஜ் புக், இதெல்லாமே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஜெராக்ஸ் காப்பி, அந்த ஜெராக்ஸ் காப்பியில் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பண்ணிருக்கணும், செல்ஃப் அட்டஸ்டர் வந்து பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் செலெக்ஷன் ப்ராசஸில் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ப்ராக்டிக்கல் ஆர் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய 10th குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் சிலபஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான சிலபஸ் அவங்க வெப்சைட்டில் டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட், அதாவது நோட்டிஃபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து 30 டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து 30 டேஸ் சொல்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 7 வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை போஸ்ட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கமாண்டன்ட் எம்பார்க்கேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ், 2nd ஃப்ளோர், நேவ் பவன் பில்டிங், 10 R Kanmani Mark, பாலட் எஸ்டேட், மும்பை 400001. ஸோ இந்த அட்ரஸுக்கு மார்ச் 7ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அதை கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மறக்காமல் அட்டாச் பண்ணிடுங்க, எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான். அந்த ஜெராக்ஸ் காப்பியில் உங்களுடைய கையெழுத்து வந்து போட்டிருக்கணும். அதுக்கடுத்து பிளேஸ் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் ஸ்கில் டெஸ்ட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மும்பையில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ட்ராவலிங் அலவன்ஸும் அவங்க வந்து தரமாட்டாங்க. அதுக்கடுத்து கால் லெட்டர் ஃபார் எக்ஸாமினேஷன், ஸோ அவங்க வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணால் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடச்சா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸில் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் இனிஷியலி ஆன் டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது டெம்பரரி போஸ்டிங் அப்புறம் அப்படின்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெம்பரரியாக தான் செலக்ட் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் பர்மனெண்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அதை வந்து பார்க்கலாம். போஸ்ட் அப்ளைடு ஃபார், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ரைட் சைட் கார்னரில் இப்போ எடுத்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுக்கு மேலே உங்களுடைய கையெழுத்து வந்து போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து உங்களுடைய நேம் வந்து கேப்ஸில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் வந்து அங்கே அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, அதுக்கடுத்து உங்களுடைய ஏஜ், அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுடைய கேட்டகிரி என்ன, அதுக்கடுத்து எந்த கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய கரஸ்பாண்டன்ஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன, அதுக்கடுத்து டிக்ளரேஷனில் டேட் அண்ட் பிளேஸ், சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட்டில் உங்களுடைய சைன் வந்து போட்டுருங்க. ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஜெராக்ஸ் காப்பியை வந்து அட்டாச் பண்ணணும். 10th சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், செல்ஃப் அட்ரஸ் என்வலப் சர்டிஃபிகேட் இருக்காங்க இல்லையா, இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணணும். அந்த ஜெராக்ஸ் காப்பியில் ஒரு ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பிக்கு கீழே உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மும்பை லொக்கேஷனுக்கு மார்ச் 7ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.